பெகசஸ் உளவு மென்பொருள் விவகாரம் வந்து நாடாளுமன்றத்தில் பெரிய அளவு வெடிச்சிருக்கு. சபையை ஒத்திவைக்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்கு. பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, ஒட்டுமொத்தமாக 50,000 தொலைபேசிகளில் இந்த மென்பொருள் செலுத்தப்பட்டு இருக்கிறது. அதில் 1,000 வந்து இந்தியாவை சேர்ந்த எண்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதில் 300 வந்து வெரிஃபை செய்து அது வந்து இந்தியாவில் இன்னன்னாருடைய நம்பர்கள்ங்கிறது வந்துருச்சு. பொதுவாக வந்து எதிர்கட்சி தலைவர்கள் அல்லது முக்கியஸ்தர்களுடைய உதவியாளர்கள், ஊடகவியலாளர்கள், மாற்றுக்கருத்து சொல்பவர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், இவர்களுடைய தொலைபேசி எண்கள் தான் பிரதானமாக இதில் அடக்கமாகி இருக்கு. இப்போ வந்து பிரான்ஸில் இந்த பிரச்சனை வந்திருக்கு, அந்த அரசு அதை விசாரிப்பதற்கு முடிவு செய்திருக்கிறது. மெக்சிகோவில் அதை வந்து விசாரிப்பதற்கு முடிவு செய்திருக்கிறது. அப்போ இந்தியாவில் இவ்வளோ பெரிய விஷயம் வந்திருக்குன்னு சொன்னால் அதை வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல கட்சிகள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதை அரசு ஏற்றுக்கொண்டால் பிரச்சனையே கிடையாது, ஆனா எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அரசு தொடர்ந்து சொல்கிறது. ஆனா இந்த மென்பொருளை தயாரித்த நிறுவனமே என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இது வந்து இராணுவ மட்டத்துல பயன்படுத்த தகுதியான மென்பொருள், அந்த அளவுக்கு உயர்ந்த ரக மென்பொருள். எனவே இதை நாடுகளுடைய அரசாங்கங்களுக்கு மட்டும்தான் விற்பனை செய்கிறோம், எந்த தனிநபர்களுக்கும் இல்லைங்கிறத அவங்க தெளிவா அறிவிச்சிட்டாங்க. அப்ப இந்தியாவில் ஒரு 1,000 எண்கள்ல இந்த மென்பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா, நிச்சயமாக இந்திய அரசின் மூலமாகத்தான் இது வந்து செய்யப்பட்டிருக்கும். ஆகவே மோடி அரசு இந்த ஜனநாயக கோரிக்கைக்கு அடிபணிந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய விசாரணைக்கு அது உட்படுத்தினா நாடாளுமன்றமும் நடக்கும், மக்கள் பிரச்சனைகளையும் பேச முடியும். 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் மிக மிக குறைவாக போய்விட்டது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. மத்திய அரசு இதற்காக ஒதுக்கீடு செய்யக்கூடிய நிதியை குறைத்து கொண்டே வருவது அல்லது இந்த கிராக்கிக்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப அவங்க வந்து நிதி ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பது, அதனால பாத்தீங்கன்னா வேலை கொடுத்தாலும் சம்பளம் கிடையாது, 2-3 மாசம் சம்பளம் வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயம், அப்ப வேலையே கொடுக்காமல் இருப்பது, இதெல்லாம் மாநில அரசுகளுக்கு பெரிய பிரச்சனையாக வந்துருச்சு. அதனால இதுல வந்து பிரதானமாக நம்ம குறை சொல்ல வேண்டியது மத்திய அரசு அதனுடைய பட்ஜெட் சம்பந்தமான கொள்கை. இந்த திட்டத்தை படிப்படியாக குறைத்து இழுத்து மூடிவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இப்போ மாநில அரசாங்கங்கள், புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு உட்பட மத்திய அரசோடு வாதாடி போராடி உரிய நிதியை பெற்று இந்த திட்டத்தை விரிவான முறையில் தமிழகத்தில் எடுத்து செல்ல வேண்டும். கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு தமிழகத்தினுடைய கிராமப்புறங்களுடைய பொருளாதாரம் முற்றிலும் நொறுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சமாவது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் 100 நாள் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்த வேண்டும், அதே போல அதற்கான கூலியும் 600 ரூபாய் அளவுக்கு நிர்ணயிக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துறோம். பாராளுமன்றம் முடக்கப்பட்டால் மக்கள் பிரச்சனைகளை எழுப்ப முடியாது, ஏற்புடையதாங்கிற கேள்விய எதிர்கட்சிகளை பார்த்து கேட்பதை விட மத்திய அரசை பார்த்துதான் கேட்கணுங்கிறத நான் வந்து திரும்பவும் வலியுறுத்த விரும்புறேன். இது இந்த பெகசஸ் மென்பொருளை பயன்படுத்தியதுங்கிறது இந்த அரசனுடைய ஒரு மோசமான நடவடிக்கையாக தனித்து நம்ம பார்க்க முடியாது. இந்த காலகட்டத்தில் மத்திய அரசு, மோடி அரசு தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அடக்குமுறை நடவடிக்கைகள், எதேச்சாதிகார நடவடிக்கைகள், அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இது வருது. இந்த சினிமா ஒளிப்பதிவு திருத்த சட்டம், அதே போல கூட்டுறவு துறைக்கு மத்திய அமைச்சகத்தை உருவாக்கி அமித்ஷா அவர்களை பொறுப்பான அமைச்சராக போடுவது, வேளாண் பிரச்சனைகளை அந்த சட்டங்களை ரத்து செய்ய மறுப்பது, தொழிலாளர் நலனுக்கு எதிராக இன்னும் இன்னும் கூடுதலான ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை கொண்டு வருவது, பீமா கோரேகாவ் பிரச்சனையை போல பொய்யான விஷயங்களின் அடிப்படையில் வழக்குகளை ஜோடித்து சமூக செயல்பாட்டாளர்களை சிறையில் அடைப்பது, சிறையில் அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க மறுப்பது, அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் ஸ்டான் சுவாமியினுடைய மரணம், இன்ஸ்டிடியூஷனல் மர்டர்னு சொல்றோம், ஒரு நிறுவன படுகொலை தான் அது. இப்ப இந்த மாதிரியான தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகத்தான் இந்த உளவு மென்பொருளை அவங்க வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அதனால இது ஒரு பிரச்சனைன்னு நம்ம தனித்து பார்க்கவே முடியாது. ஒரு ஜனநாயக நாடு, சர்வதேச அரங்கில் மோடி போய் பயங்கரமாக தம்பட்டம் அடிக்கிறாரு, பீத்திக்கிறாரு, நாங்கள் வந்து பழம்பெரும் ஜனநாயகம். இப்போ கூட ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பகிர்ந்து கொள்ளப்படுகிற மதிப்பீடுகள், ஷேர்டு வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாரு. ஆனால் இங்கே வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாகத்தான் திரும்ப திரும்ப நடவடிக்கைகள்ங்கிறது இருக்குது. அதனால ஜனநாயக நாட்டில்
மாற்று கருத்து வரும், விமர்சனங்கள் வரும், கருத்து சுதந்திரத்தினுடைய குரல் வளை நெரிக்கப்படக்கூடாது. அதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான விஷயம். இதை இந்த அச்சாணியை முறிப்பதற்கான முயற்சிகளை அரசு செய்யும் போது எதிர்கட்சிகள் தட்டி கேட்பதுங்கிறது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் கடமை. அதனால அதனால பாராளுமன்றம் முடங்குகிறதுன்னு சொன்னா அது நிச்சயமாக எதிர்கட்சிகளுடைய தவறு அல்ல, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மோடி அரசாங்கத்தினுடைய தவறுங்கிறது தான் நான் சுட்டிக்காட்டுறேன். பொதுவா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பதை விட தேர்தலில் தொகுதி உடன்பாடுங்கிற வார்த்தையை தான் நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். கூட்டணின்னு சொன்னால் இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய இடது ஜனநாயக முன்னணி, அல்லது மேற்கு வங்கத்தில் இருக்கிற இடது முன்னணி, திரிபுராவில் இருக்கக்கூடிய இடது முன்னணி, இந்த ஒத்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுடைய கூட்டணியை தான் கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையால் பயன்படுத்துவோம். இது வந்து தொகுதி உடன்பாடு. இந்த தொகுதி உடன்பாடு கூட திடீர்னு வந்துடல, அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் அதிமுக அரசினுடைய காலகட்டத்தில் பாஜகவினுடைய நடவடிக்கைகளை எதிர்த்தும், அதிமுக அரசினுடைய நடவடிக்கைகளை எதிர்த்தும் திமுக உள்ளிட்ட கட்சிகளோட தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களுக்காக களமாடி அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் இந்த கூட்டணிங்கிறது அமைந்தது, அதாவது தொகுதி உடன்பாடுங்கிறது அமைந்தது. இப்போ புதிய அரசு வந்துருச்சு. அதனால புதிய அரசு வந்த பிறகு ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக மார்க்சிஸ்ட் கட்சி செயல்படும். அவங்க வந்து இப்போ எடுத்திருக்கக்கூடிய பல நல்ல நடவடிக்கைகள், அந்த நடவடிக்கைகளை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே மக்கள் நலன்தான் மையம். அப்போ மக்கள் நலனுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கைகள் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை சுட்டி காட்டுவோம். ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அவர்கள் மூலமாகவும் எங்களுடைய கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் தாராளமாக தெரியப்படுத்துவோம். தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாக இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ கூட ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக சமூக நலத்துறை அமைச்சரை நேரில் பார்த்து மனுக்கள் கொடுத்த போது அதில் ஒரு கோரிக்கை நாங்கள் வலியுறுத்தியது என்ன அப்படின்னாக்க, இந்த வீடுசார் பணிகள், வீடுசார் குடும்ப பணிகளை மட்டும் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை என்பது உட்பட இந்த விஷயங்களை எல்லாம் வந்து நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். கஜானா காலியாக இருக்கிறது, கடுமையான கடன் சுமையில் இந்த அரசு சிக்கி தவிக்கிறது என்பதெல்லாம் யதார்த்தம். மத்திய அரசு ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலுவைத் தொகை, அதே போல ஜிஎஸ்டியில் கொடுக்க வேண்டிய இழப்பீடு, இதையெல்லாம் கொடுத்து உதவினாலே ஓரளவுக்கு இந்த அரசு நிதி சார்ந்து நிமிர்ந்து நிற்க முடியும். அதனால் அதையும் நாங்கள் வற்புறுத்துவோம். அதே சமயம் தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும்ங்கிறதையும் நாங்கள் நிச்சயமாக வலியுறுத்தோம். அதாவது பெகசஸ் உளவு மென்பொருளை எதிர்த்து போராடுவது வந்து சுயநலம் சார்ந்த விஷயம்ங்கிறத நான் வந்து ஏற்றுக்கலை. ஏற்கனவே அது ஜனநாயகம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தை எதிர்த்து போராடல அப்படிங்கிறது எப்படி நீங்கள் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலை. ஒரு தமிழகம் முழுவதுமான ஒரு போராட்டம், இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுவதுமான போராட்டம் மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தியது. இங்கே தமிழகத்தில் வந்து சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ எம்எல் போன்ற பல கட்சிகள் இணைந்து இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும். குறைப்பதற்கான ஏற்பாட்டை மத்திய அரசு நினைத்தால் வரியை குறைத்து அதை செய்ய முடியும். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பது தான் இதற்கு காரணம்னு அரசு சொல்வதை ஏற்க முடியாது. அதே விலையில தான் அக்கம்பக்கத்து நாடுகள் வாங்குறாங்க. ஆனால் அந்த நாடுகளில் இலங்கை உட்பட, பர்மா உட்பட, பாகிஸ்தான் உட்பட, பங்களாதேஷ் உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய விலையை விட மிக குறைவான விலைக்கு தான் பெட்ரோல் டீசல் கிடைக்குது. அப்போ பிரதானமான காரணம் என்பது மத்திய மாநில அரசுகள் போடுகிற வரி, பிரதானமாக மத்திய அரசு போடுகிற வரி. அதனால அந்த வரியை குறைக்க வேண்டும். கேட்டா அரசாங்கத்துல என்ன சொல்றாங்க, இந்த வருமானத்தை வைத்துதான் நாங்க கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. ஆனா இதே காலகட்டத்தில் தான் கார்பரேட்டுகளுடைய வருமான வரியை பெருமளவு குறைத்து இருக்கிறார்கள். ஏற்கனவே வெல்த் டாக்ஸ்ங்கிறது, செல்வ வரிங்கிறது அடியோடு ரத்து செய்யப்பட்டிருக்கு. அப்ப இதையெல்லாம் போட்டா வசதி படைத்தவர்கள் மிகப்பெரிய கார்பரேட்டுகள் கிட்ட இருந்து வரியாக, வருமானமாக இந்த அரசனுடைய கஜானாவுக்கு நிதியை பெற முடியும். அந்த நிதியை பயன்படுத்தி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க முடியும். திரும்ப திரும்ப ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வயிற்றில் அடிப்பது எந்த விதத்திலையும் பொருத்தமல்ல என்பதை முன்வைத்து நிச்சயமாக பலகட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கோம். 3 நாள் தொடர்ச்சியாக தமிழகத்துல போராட்டம் நடத்துறோம். பாராளுமன்றத்தில் நிச்சயமாக இந்த விஷயம் வரும். இப்போ இந்த பெகசஸ் மென்பொருளுங்கிறது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த, ஏன்னா இதற்கு முன்னால் இருந்த உளவு மென்பொருள்களை விட இது வந்து மிக மிக மோசமான ஆபத்தான விஷயம்.
கிட்டத்தட்ட உங்களுடைய போனுக்கு நீங்கள் உரிமையாளராக இருக்க மாட்டீர்கள். அந்த மென்பொருள் தான் உரிமையாளராக மாறிவிடும். உங்கள் போனை பயன்படுத்தி செய்திகள் அனுப்புவதும், உங்களோடு பேசுவது யார், என்ன பேசுகிறீர்கள் என்பதை ஒட்டு கேட்பது, புகைப்படம் எடுப்பது உட்பட ஒரு உளவு கருவியாகவே உங்கள் கையில் இருக்கக்கூடிய போன் மாறிவிடும்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால இன்னைக்கு இது வந்து மிக முக்கியமான பிரச்சனைங்கிற அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் இது கேள்விக்குள்ளாக்கப்படுது. மற்றபடி இந்த பொருளாதார கொள்கைகள் மக்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்தும் போதெல்லாம் அதை மாற்றுவதற்கான மாற்று வழிகளையும் முன்வைத்து தான் நாங்கள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். ஸ்டெர்லைட் ஆலை வந்து ஆக்சிஜன் தயாரிக்கலாம் என்கிற அனுமதி சர்வகட்சி கூட்டத்தில் தான் எடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இந்தியா முழுக்க தமிழகத்திலும் இருந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை, அதன் காரணமாக மக்கள் செத்து மடிந்தது. அந்த சூழலை கணக்கில் எடுத்து பல்வேறு விதமான நிபந்தனைகளோடு ஆக்சிஜன் மட்டுமே தான் தயாரிக்க வேண்டும், வேறு எதையும் இயக்கக்கூடாது, மின்சாரம் கூட தமிழகத்தினுடைய மின்துறை கொடுக்கும், அதற்காக ஒரு யூனிட்டை இயக்கக்கூடாது என்றெல்லாம் நிபந்தனைகள் விதித்து கண்காணிப்பு குழு போடப்பட்டு தான் அந்த அனுமதிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ தமிழகத்தில் ஆக்சிஜன் இருப்பு என்பது ஓரளவு திருப்திகரமாக இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சரே சொல்லி இருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த மாதம் 31 இதை தாண்டி ஆக்சிஜன் உற்பத்திக்கு ஸ்டெர்லைட்டுக்கு அனுமதி நீட்டிக்கப்படக்கூடாது என்பது எங்களுடைய வலுவான கருத்து. உடனடியாக அந்த ஆலையை பூட்டி பழையபடி சீல் வைக்க வேண்டும் என்பதையும் சேர்த்து வற்புறுத்துகிறோம். மேகதாது அணை கட்டுவதுங்கிறது நிச்சயமாக நீர்வரத்தை தமிழகத்திற்கு குறைக்கும். அதனால தமிழகத்துல விவசாயம் உள்ளிட்ட பல பணிகள் வந்து பாதிக்கப்படும், விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள்ங்கிறது தெளிவான விஷயம். அநேகமாக அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இது கட்டக்கூடாதுங்கிற முடிவை ஏகமனதாக எடுத்திருக்கிறார்கள். அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் சேர்ந்து ஜல்சக்தி துறையினுடைய அமைச்சர் மற்ற அதிகாரிகளை பார்த்து மனு அளித்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை இந்த மாதிரியான பிரச்சனைகளை காவிரி மேலாண்மை ஆணையம் தான் கட்டுப்படுத்தும். அதனால ஆணையத்திடமும் இந்த பிரச்சனையை எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. கர்நாடகாவில் இருப்பது பாஜக, மத்தியில் பாஜக அரசு. அதனால் அவங்க வந்து நினைத்தால் நிச்சயமாக இது கூடாது அப்படிங்கிறத கர்நாடகத்துக்கு அவங்க அகில இந்திய தலைமை எடுத்து சொல்ல முடியும். அதனால் எல்லாவற்றையும் கர்நாடகத்தில் இதை வைத்து ஒரு அரசியல், தமிழகத்தில் இதை வைத்து வேறு ஒரு விதமான அரசியல், மத்தியில் நாங்கள் என்ன பண்ண முடியும், எல்லாமே வந்து ஆணையம் தான் செய்யும் அப்படின்னு பட்டும்படாமல் இருக்கிற அரசியல். ஆகவே இப்படிப்பட்ட இரட்டை முகங்கள், மூன்று முகங்கள், பல்வேறு முகமூடிகளை கொண்ட அரசாங்கமாக தான் இது இருக்கு. ஆனால் தமிழகத்தில் அனைத்து மக்களும் அனைத்து கட்சிகளும் ஒரே மனிதராக எழுந்து நின்று இது கூடாதுங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அந்த போராட்டம் சட்ட ரீதியாகவும் மனு போடுவதன் மூலமாகவும் நிச்சயமாக தொடர்ந்து நடக்கும்.